वेलकम टू माय चैनल इनकी वो ना गिफ्ट डीड पत्ती पेसरदा इरुक्कु इंदा वीडियोले इंदा गिफ्ट डीड अप्पडीना परिसु पत्रम्नु सोल्लला एंड गिफ्ट डीडले वंदु रेंडु इंपॉर्टेंट पार्टीज अदावदु डोनर गिफ्ट कुडुक्रवंगले नम्म डोनर नु सोल्वोम गिफ्ट वांग्रवंगले एक्सेप्ट पण्रवंगले डोनी नु सोल्वोम गिफ्ट वंदु रेंडु विधमान गिफ्ट उंडु ओन्नु वंदु कंडीशनल गिफ्ट अदावदु ओरु गिफ्ट नम्म कुडुक्रदुक्कु मुन्नाल ओरु सिल कंडीशंस वंदु इम्पोज पण्णिरुप्पांग फॉर एक्साम्पल वो अगर सन कट सोल के वो 3 मंथ्स टेन लैक्स संपादी को ना इन प्रापर्टी वर्थ ऑफ 50 लैक्स वो ना ट्रांसफर पड़े अब गिफ्ट इप्पट गिफ्ट कंडीशनल गिफ्ट अभी रेडा वो अनकंडीशनल गिफ्ट अंत गिफ्ट को कंडीशनसुमें फॉर ट्रांसफर ऑफ दैट प्रापर्टी इट अंत विदाउट कंडीशन एं गिफ्टुमें अनकंडीशनल गिफ्ट अब नम्बर गिफ्ट डीड जनरल वो रे विधान प्रापर्टी इनकलूड पड़ना उन्होंने वो मूवबल प्रापर्टी ज्वेलरी स्टॉक्स शेयर्स इतना मूवबल प्रापर्टीस वो अंड इमूवबल प्रापर्टी जेनरली इमूवबल प्रापर्टीस लैंड फ्लैट स्ट्रक्चर्स इतना इमूवबल प्रापर्टी वो इत रे विधान प्रापर्टीसुमें वो ट्रांसफर पड़ना अंड रे प्रापर्टीसो डीटेल्स नहीं गिफ्ट पड़े एलद सपोज नहीं ज्वेलरी ट्रांसफर पड़ी एव्लो ग्राम ज्वेलरी ट्रांसफर पड़ी सपोज नहीं शेर्स ट्रांसफर पड़ी अर्सो नंबर मत डीटेल्स वैल्यू डीटेल्स नहीं सपोज नहीं प्रापर्टी एदाद ट्रांसफर पड़ी अंत प्रापर्टियो मेजरमेंट्स प्रापर लोकेशन अड्रेस इतमें डीटेलसुमें गिफ्ट डीडल गिफ्ट को इनक्लूड पड़ेद कंपलसरी सिंस गिफ्ट डीडल वो प्रॉपर्टीज़ ट्रांसफर पड़ेदा रजिस्ट्रेशन वो पड़ा नया समय आल वो गिफ्ट वो डॉक्यूमेंट पड़वा आना नोटरेस पड़वा इलेना रे साक्षी कट वांगे रजिस्ट्रेशन पड़ाम उठा आना इप्ड डॉक्यूमेंट वो इनवैलिड डॉक्यूमेंट इत व ना कि डॉक्यूमेंट्स प्राब्लमो इलेना प्रॉपर्टी प्राब्लम टाइटल प्राब्लम नहीं डॉक्यूमेंट वो रिले पड़ मुड़ा सो इट इस ऑलवेज बेटर नहीं गिफ्ट यानी प्रॉपर्टी ट्रांसफर पड़े एस अ गिफ्ट ऐसा प्रॉपर्टी ट्रांसफर पड़े ओनरशिप ट्रांसफर आ अंड टाइटल ट्रांसफर आगे वो गिफ्ट वो एम स्टैंप ड्यूटी कटी रजिस्ट्रेशन पड़ी अंदर पड़ोना अंत डॉक्यूमेंट प्रॉपर्टी नहीं ट्रांसफर पड़ेलो अब वो वेल प्रोटेक्ट पड़ना ऐसा इन फ्यूचर एदाद और चैलेंजेस अगर कोर्ट नहीं प्रूव पड़क अब उफिशियल प्रूव आगे சில டைம் வந்து டோனர் வந்து கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய டைம் யோசிக்கிறது உண்டுக்கே நான் கிஃப்ட் அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து கரெக்டான சரியாக பண்ணினேனா அது வந்து சரியான ஒரு டிசிஷனா அப்படின்ட்டு நிறைய டோனர்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆகுறது உண்டு அண்ட் அந்த டைமில் அவங்க ஜென்ரல் அட்வொகேட்டை கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா நான் வந்து இந்த கொடுத்த கிஃப்டை வந்து நான் ரிவோக் பண்ண முடியுமா அதாவது இந்த கிஃப்ட் டீடை வந்து நான் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு டைம் நீங்கள் கிஃப்ட் டீடு கொடுத்ததுக்கப்புறம் கிஃப்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் டீட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிஃப்ட் டீடை ரிவோக் பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சில கிரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம் ஒரு சில லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்குது சப்போஸ் யாராவது உங்ககிட்ட வந்து கிஃப்ட் உங்களை ஏமாற்றி எழுதி வாங்கியிருந்தா நீங்கள் வந்து அந்த கிரவுண்டை வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லி வந்து நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி நீங்கள் கிஃப்டீட கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா ரிவோக் பண்ணலாம் இல்லைன்னா யாராவது வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருப்பாங்க அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து சுயநிலவு இல்லாமல் இருப்பாங்க அவங்க ஃபுல் டைமில் அவங்க சுயநிலத்தில் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சிலவங்களுக்கு வியாதி உண்டு கே ஃபுல் டைம் அவங்க வந்து சுயநலத்தில் இருக்க மாட்டாங்க அண்ட் ஸோ சுயநலம் இல்லாத நேரத்தில் சில டைம் வந்து யாராவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கியிருக்கலாம் ஸோ அதையும் அவங்க கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணி வந்து அவங்க அந்த கிஃப்டீடை வந்து ரிவோக் பண்ணலாம் அண்டு சில டைமில் இன்டாக்சிகேஷன்ஸ் அதாவது குடி போதையில் இருக்கும்போதும் எழுதி வாங்கியிருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்குது அந்த கிரவுண்ட்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணுனீங்கன்னா நீங்கள் வந்து கிஃப்டீடை ரிவோக் பண்ணலாம் வேறு கண்டிஷனல் கிஃப்டில் வந்து ஒருவேளை கண்டிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணலனாலும் கிஃப்டீடை ரிவோக் பண்ணலாம் அதுக்கப்புறம் சில டைம் வந்து டோனி எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க கொடுக்குற கிஃப்டை வந்து சில டைம் டோனி எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி எக்ஸெப்டன்ஸ் ரெண்டு பார்ட்டியோட எக்ஸெப்டன்ஸ் இல்லைனா இல்லை டோனியோட எக்ஸெப்டன்ஸ் இல்லைனாலும் கிஃப்டீட் வந்து கேன்சல் ஆகும் ஸோ இது வந்து ஒரு சில கிரவுண்ட்ஸ் எப்போனா நீங்கள் வந்து கிஃப்டீடை ரிவோக் பண்ணலாம் இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம்
ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் ஐ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.